Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் 4, தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் 4 க்ளீன் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட்டுக்காலை சேர்த்து ஒரு கிளறு கிளறிடலாம். கிளறினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி கிளறி குக்கரை மூடி ஒரு 10 விசில் வச்சிடலாம். 10 விசில் வச்சால் தான் நல்லா வேகும். அப்போ தான் அதில் உள்ள சாறு எல்லாம் இறங்கி சூப்போடு சேர்ந்து வரும். 10 விசில் வந்துடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் இருந்து காலில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடையோ இல்லை வெறுமையாகவே நம்ம சாப்பிட்றலாம். இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.